கோதுமை மாவின் விலை மேலும் குறைப்பு வெளியானது தகவல். 53,000 பட்டதாரிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. விரைவில் பசல் பிரதமராக பதவியேற்பார் வெளியாகியுள்ள அதிரடி அறிவிப்பு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விசேட அறிக்கை. மதுப்பிரியர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்திய தீபாவளி கொண்டாட்டம். கொழும்பு புறக்கோட்டி சந்தையில் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் மொத்த விலை 25 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது. இதனை அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி 290 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் கோதுமை மாவின் மொத்த விலை 265 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வெற்றிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்த வருடம் முதலாம் தவணைக்கு முன்பதாக அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். 53,000 பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமிப்பது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக தெரிவித்த அவர், மாகாண மற்றும் தேசிய மட்டத்தில் இந்த ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படும் என்றும், அத்துடன் மாகாண மட்டத்தில் தனியான ஆசிரியர் நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடளாவிய ரீதியில் வெற்றிடமாக உள்ள இடங்களுக்கு 4,000 அதிபர்களை நியமிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், அவ்வாறு அதிபர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டாலும் இந்த வருடத்தில் ஓய்வு பெற்று செல்லும் அதிபர்களுக்கு பதிலாக மேலும் வெற்றிடங்கள் உருவாகும் என்று தெரிவித்தார். இருப்பினும் அந்த பிரச்சினைக்கு தீர்வாக கல்வித்துறையில் மூன்றாந்தரத்தில் உள்ளவர்களை அதற்கு நியமிப்பது அதிபர் வெற்றிடம் தொடர்பில் நிலவும் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது அமெரிக்கா சென்றுள்ள முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே நவம்பர் மாதம் இலங்கை திரும்புவார் என்றும், விரைவில் பிரதமராக பதவியேற்பார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் பெற்றுள்ள பொதுஜன பெரமுனவுக்கே பிரதமர் பதவி வழங்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பசில் ராஜபக்சேவிடம் இந்த கோரிக்கையை ஏற்கனவே முன்வைத்துள்ளனர் என்ற தகவலையும் இணையம் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. எனினும் அமைச்சரவையில் அவ்வாறான கலந்துரையாடல் இடம்பெறவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அண்மையில் தெரிவித்திருந்தார். கொழும்பில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு கொண்டுவரப்பட்ட எரிபொருள் தாங்கியில் சிறிது தண்ணீர் கலந்திருந்தமை தொடர்பில் தெளிவுபடுத்தி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு நேற்று கொண்டுவரப்பட்ட எரிபொருள் தாங்கியிலேயே இவ்வாறு நீர் கலக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக முழுமையான விசாரணையை நடத்துமாறு எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கூட்டுத்தாபன அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி தினமான எதிர்வரும் 24ஆம் தேதி நாட்டில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் பகுதிகளில் மதுபான சாலைகளை மூடிவிடுமாறு கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் அனுப்பியுள்ள அவசர கடிதம் ஒன்றிலேயே மேற்கண்டவாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மதுரை, நுவரெலியா, கண்டி, மாத்தளை, ரத்னபுரி, கேகாலி ஆகிய பகுதிகளில் பெரும்பான்மையாக இந்திய வம்சாவளி தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆகையால் குறித்த பிரதேசங்கள் மற்றும் தமிழர்கள் பெரும்பாலும் வசிக்கும் பகுதிகளில் தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோதுமை மாவின் விலை மேலும் குறைப்பு வெளியானது தகவல். 53,000 பட்டதாரிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. விரைவில் பசில் பிரதமராக பதவியேற்பார் வெளியாகியுள்ள அதிரடி அறிவிப்பு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விசேட அறிக்கை. மதுப்பிரியர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்திய தீபாவளி கொண்டாட்டம்.